ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெக்கி. ஸோ ரீக்ரியேஷன் பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஸோ அது வந்து நான் இப்போ வந்து ஒரு பிளாகாக வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்கேருந்து நான் சென்னையிலேருந்து மாமல்லபுரம், எல்லாருக்கும் மாமல்லபுரம்னா தெரிஞ்சிருக்கும், மாமல்லபுரம்னாலும் தெரியும். ஸோ சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள மாமல்லபுரத்துக்கு பஸ்லேயும் போகலாம், இதில் வேணால் போகலாம். பஸ் பைக்கில் போனால் இன்னும் ஜாலியாக இருக்கும், ஈஸியாக இல்லை போனால். ஸோ நான் பஸ்ஸில் போனேன், ஒரு 45 ரூபா டிக்கெட்டு. ஸோ வாங்க இந்த மாமல்லபுரம் பிளாகை பார்ப்போம். காலையிலே கிளம்பிட்டேன், ஒரு 10 மணி கிளம்புனா நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஒரு அங்கே போய் சேர்கிறதுக்கு 12:30 ஆகிடும். ஏன்னா டிராஃபிக்காக இருக்கும், போக போக டிராஃபிக் இருக்காது, சிட்டி டிராஃபிக்கை தாண்டி போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்படி போனேன் அப்படின்னா, தாம்பரத்துலேருந்து போகலாம், பெருங்குளத்தூர்லேருந்தும் போகலாம். அதே பார்த்திங்கன்னா நம்ம திருவான்மையூர்லேருந்து போகலாம். ஸோ வந்து இத்தனை ரூட்டு இருக்குது. பைக்கில் போகிறதுனா ஈஸியாரில் போங்க, பெட்டர் தான். ரோடு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், பக்கத்துலேயே பீச் வந்து வரும், ரொம்ப அருமையாக இருக்கும் கிளைமேட்டு. ஸோ மாமல்லபுரம் வந்துட்டேன். காலையில் வந்து ஒரு 11:30 இருக்கும், 12 மணி இருக்கும், இறங்கிட்டேன். அந்த சிற்பத்தை பார்த்த உடனே எப்பா என்ன என்ன அழகான ஒரு சிற்பங்கள், கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆரம்பத்தில். ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து தொட்டு பார்த்து அதெல்லாம் ரசித்து போனேன். எங்கே போனாலும் மாஸ்க் போட்டு போகணும் இன்னும், அதை வந்து எல்லோரும் ரிமைண்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. எங்கே போனாலும் சரி, நம்ம கடமை மாஸ்க் போடணும் கொரோனா விட்டு ஒழியிற வரைக்கும், ஓகே. ஸோ திடீர்னு என்ன அப்படின்னா, பாறையிலேருந்து ஒருத்தர் தண்ணி வந்துச்சு, அந்த தண்ணியை வந்து குடித்து பார்த்தேன். நான் என்ன நினச்சி மேலே எங்கேயோ வருதுன்னு பார்த்தா இயற்கையாகவே இருந்தது. அங்கே பாருங்கள், அந்த தண்ணி சுட்டுது, அந்த தண்ணி வந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. யாராச்சும் போனீங்க மாமல்லபுரம் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும் அந்த இடத்துல தண்ணி சுட்டும். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு, பாவமாக உட்கார்ந்துருந்துச்சிங்க. அதுங்களை பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எழுப்பி பார்த்து எந்திரிக்கவே இல்லை. சரி ஓகே, நம்ம அடுத்தடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ அடுத்து என்ட்ரன்ஸ்லேருந்து இப்போ அடுத்து அப்படியே வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து உள்ளே போகிறோம், டிக்கெட் வாங்கிட்டு. டிக்கெட் வந்து ஒரு நபருக்கு பர் பர்சனுக்கு 40 ரூபா வாங்குகிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளெல்லாம் போகிறோம். இங்கே வந்து வரகர் குகை கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம், இது மாதிரி ப்ளேஸும் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ வரகர் குகை கோயில் மேலே ஏறியாச்சு, மேலே ஏறி நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஒரே பாறை தான், ஆனால் வந்து அது வந்து குடைஞ்சி செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தோம், அந்த வரகர் குகை கோயில் மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா மாமல்லபுரமே தெரியும், அவ்வளோ அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ் நிறையா இருக்கும். இங்கே ஏறுறது இறங்குறது சறுக்கு பறம், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும், மேலே போய் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கும் ஏறுறது. அங்கே போய் நின்று பாதி தூரத்தில் நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ என்னாச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறியாச்சு எப்படியோ. அங்கே இப்போ அங்கே ஒரே சறுக்கெல்லாம் இருக்கும், தீனி சறுக்கி விட்டுச்சுன்னா மண்டை கிட்ட உடஞ்சி போயிடும், கால் உடஞ்சி போயிடும். ஸோ கவனமாக இருங்க, பார்த்து ஏறுங்க எங்கே ஏறினாலும் இங்கே. ஸோ பாறையெல்லாம் வழுக்கும். ஸோ இதுதான் லைட் ஹவுஸோட வியூ ஃப்ரம் வரகர் குகை கோயில். இது வந்து நம்ம அடுத்து போக வேண்டிய இடங்கள்லாம் நான் சும்மா காமிச்சிக்கிட்டு இருக்கேன் என் ஃப்ரெண்டுக்கிட்டக்க. ஸோ லைட் ஹவுஸ் பாருங்கள், தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளசண்ட்டாக. ஸோ அப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம், அதுக்கான வழி என்னால் கண்டே பிடிக்க முடியல. நான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன், அவ்வளோ சுற்றுறோம் அது இடத்த கண்டுபிடிக்கிறது. ஏன்னா காடாக இருக்குமா, யார்கிட்டையும் வழி கேட்டான்னு தெரியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் அலையோடன்னு அலைஞ்சோம். ஸோ என் ஃப்ரெண்டோடு நான் வந்து போயிட்டுருக்கேன் அவரோட. இப்படியே நிறைய இடம் அங்கங்கே சுற்றி சுற்றி சின்ன சின்ன இடமா இருக்கும். ஸோ அப்பப்போ வந்து நிறைய இடங்களும் பார்த்தோம், சின்ன சின்ன அட்வென்ச்சர்ஸ் இல்லாமல் அங்கங்கே. ஸோ என்ன இடம் பார்த்தோம் அடுத்து என்ன அப்படின்னா, இங்கே வந்து திரௌபதின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தில் ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அந்த திரௌபதி வந்து குளிக்கிற இடம் தான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ ஆழம் எவ்வளோன்னு தெரியல, இறங்க முடியாது, தண்ணி கொஞ்சம்
ரொம்ப கலங்கலாகவே இருந்துச்சு. மழை பெஞ்சு இதில் தண்ணி தேங்கியிருக்க போல். ஸோ அதை வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுருந்தா தண்ணி எவ்வளோ ஆழம் தெரிஞ்சிருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஸோ இதுதான் அவங்க குளிக்கிற இடமா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நாங்கள் லைட் ஹவுஸ் வந்துட்டோம். இப்போ ஆனால் லைட் ஹவுஸ் மேலே ஏற விடலை. ஸோ அப்படியே சும்மா அங்கங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். லைட் ஹவுஸில் ஏறுறதுக்கு ஒரு ஆளுக்கு 40 ரூபா டிக்கெட் தான் உள்ளேயும், உள்ளே போகிறதுக்கு. என்ன நல்லா இருந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா இது ஒரு சிற்பங்கள், இது வந்து பண்டைய கால சிற்பங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. செதுக்கியிருந்தேன் பாருங்கள், அங்கே பாருங்களேன், அது செதுக்கியிருக்கிறதுலாம் எப்படி செதுக்கியிருக்காங்க பாருங்கள். பார்த்து பார்த்து அவ்வளோ அருமையாக செதுக்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. போனோடனே மனசில் கஷ்டங்கள்லாம் குறைஞ்சிது. ரொம்ப ஃபீல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஆசம் அப்படின்னு சொல்லலாம், ஃபேன்டாஸ்டிக். அடுத்து வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, இந்த பாறை எப்படி விழாமல் இருக்குது, அதே தான் கிருஷ்ணரோட வெண்ணெய் உருண்டை. இந்த வெண்ணெய் உருண்டை வந்து எப்படி விழாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப நாளாக பார்க்கணும்னு ஆசை. கடைசியில் பார்த்துட்டேன், அது எப்படி விழாமல் இருக்குன்னு என்ன நகத்தி பார்க்குற நவர மாட்டேங்குது. ஸோ அது நகத்தெல்லாம் முடியாது, அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை. அது வந்து அறிவியல் ரீதியாக ஆண்டவன் ரீதியாக அப்படியே இருக்குது. ஸோ நகத்தை தான் முடியல, அப்படியே ஜம்முன்னு உட்காந்து ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ. அங்கே பாருங்கள் எல்லாம் அதுக்கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அங்கே சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. அங்கே வந்து நானும் என்ன பண்ணேன், என்னைய மறந்து நானும் ஒரு சின்ன பிள்ளையா, இன்றைக்குமே இந்த பூமிக்கு நம்ம சின்ன பிள்ளை தான், அப்படியே அங்கேருந்து சறுக்கி விளையாடிக்கிட்டு ஜாலியாக இருந்தோம். அடுத்து அங்கே ஃபுல்லாக முடித்தாச்சு. இப்போ நம்ம போகிற இடம் என்னதுன்னா கடற்கரை கோயில். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வியூ, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கடற்கரை கோயில். ஸோ ஃபைனலாக ஒரு வருஷம் இப்போ ஒன்றே கால் வருஷம் கழிச்சு பீச் வந்திருக்கேன். நான் கொரோனானால வெளியிலே போக முடியல. அந்த பீச்சில் உள்ள ஒரு கோயில் அதுதான் சிற்பங்கள், இதுதான் ரொம்ப அருமையாக இருந்தது. உள்ளே போக முடியாது, வெளியிலேருந்து தான் பார்த்து ரசிக்க முடியும். ரொம்ப அருமையாக செதுக்கியிருந்தாங்க பல்லவ மன்னர்கள்லாம். இது கட்டின மன்னர் பேர் எனக்கு மறந்து போச்சு, ஆனால் ரொம்ப அருமையாக செதுக்கியிருந்தாங்க. இந்த பீச்சில் வந்து ஒரு நாய்க்குட்டி அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு குட்டி இருந்துச்சு. ஸோ ஓகே, அப்படியே வந்து நாங்கள் கடற்கரை கோயில் போயிட்டு பீச்சுக்கு போனோம். என் பீச் போகணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அப்படியே வந்து இந்த கல்லுக்கல்லாக இருக்கும், பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கல்லாக இருக்கும், அதே மாதிரி தான் இங்கே மகாபலிபுரத்துலேயும் இருக்கும். ஸோ ஃபுல்லாக கல்லுக்கல்லாக பாறங்கள்லாம் பெரிய பெரிய கல்லாக இருக்கும். ஸோ அது மேலே வந்து இது பண்ணோம், நண்டெல்லாம் பார்த்தோம், நிறையா நண்டு இருந்துச்சு, கீழே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அது பக்கத்தில் அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு அழகாக ஃபோட்டோ. இங்கெல்லாம் போகிறது கொஞ்சம் டேஞ்சர் தான், இருந்தாலும் என்ன சொல்கிறது, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆபத்து தான், கொஞ்சம் மனசை தைரியப்படுத்திட்டு தான் போகணும். ஏன்னா அது எல்லோரும் இந்த இடத்துக்கு குழந்தைங்களாம் அழைச்சிட்டு போனேன்னா நம்ம இளைஞர்கள் ஒரு போக முடியும் தைரியமாக இருக்கிறத மட்டும் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து திடீர்னு வழுக்கி விட்டுருச்சு, அலை திடீர்னு பெருசாக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். இதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறப்ப அலையை மேலே அடிச்ச ஆரம்பிச்சிருச்சு அங்கே. ஸோ அவ்வளோ கிட்டக்க அவ்வளோ ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்துச்சு அன்றைக்கால. ஸோ இதுதான் நான் மகாபலிபுரம் போனது. ஸோ அவ்வளோதான், நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக. ஸோ எல்லாருமே மகாபலிபுரம் வந்து கண்டிப்பாக போயிட்டு வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ரீக்ரியேட் ஆகிடுவீங்க. ஸோ ஏதாவது உங்கள் மகாபலிபுரம் பற்றி டவுட் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேளுங்க, தாராளமாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர் ஆல்.